அதிமுகவின் கொடி சின்னமாகியவற்றை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது தடையை மீறவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை மீறவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. தற்பொழுது நாம் அதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த விளக்கத்தை ஏற்று ஓபிஎஸ்க்கு எதிராக இபிஎஸ் தொடர்ந்த வழக்கை ஜனவரி மாதத்துக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதையும் தற்பொழுது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது விசாரணை இருந்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த தடை குறித்தாக மீறவில்லை என்று ஓபிஎஸ் தரப்பு விளக்கம் அளித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கி கேட்கலாம். கிருஷ்ணா, நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் என்னென்ன விளக்கங்களை கொடுத்துள்ளார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதால் இவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ் அணியினருக்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் கட்சியின் பெயர், சின்னம் மற்றும் கொடி, லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எடுத்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறை வழக்கில் இரு நீதிபதிகள் அமரும் முன்பாக தீர்ப்பானது தேதி கொடுக்காமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக மீண்டும் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கௌதம் குமார் பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார். அதற்கு பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அப்துல் சலீம் ஆஜராகி மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு இன்னும் வராததால் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் தற்போது வரை தனி நீதிபதியின் இடைக்கால தடையானது அந்த உத்தரவை தாங்கள் மீறவில்லை என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சதீஷ்குமார் இந்த வழக்கின் விசாரணையை வருகிற ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார் கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.